ओम ज्ञान तिमिरांधस्य ज्ञानांजनचलाकया सत्सरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेतांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா, அனைத்து பக்தர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்தது இரண்டு பதங்கள். ஒன்று, முதலாவது ஸ்கந்தம், முதலாவது அத்தியாயத்தினுடைய பொருளுரையினுடைய தொடர்ச்சி இரண்டு பக்கங்கள். பின்பு இரண்டாம் ஸ்கந்தத்தினுடைய பத்தாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது பதம். இந்த ரெண்டும் நமக்கு என்ன கற்பிச்சு கொடுக்குது, இந்த ரெண்டுல இருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னது, அதை நடைமுறையில எப்படி நம்ம பயிற்சி பண்ண போறோம். பக்தி தொண்டை பத்தி பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு, அது நடைமுறையில எப்படி பண்றது, அப்படிதான். சரி, அப்ப முதலாவது அத்தியாயம், முதலாவது ஸ்கந்தம் ஜென்மாதியஷதக அப்படிங்கிற ஸ்லோ வாக்கியத்திலும் தொடங்குது. அதாவது வேதாந்த சூத்திரத்தினுடைய ஸ்லோகம் அதுல இருந்து தொடங்குது. அனைத்து வேதங்களுடைய சாரமாக ஸ்ரீமத் பாகவதம் அறியப்படும். எல்லா வேதங்கள் புராணங்களுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம். அதனாலதான் பாகவதத்துல தொடக்கத்திலேயே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இந்த பகவான் வாசுதேவனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு பகவானிடம் பிரார்த்தனையை செய்துவிட்டு தொடங்குகிறார். பிரம்மத்தினிடமோ அல்லது பரமாத்மாவினிடமோ மற்ற பிற தேவதைக்கையோ இந்த பிரார்த்தனையை செலுத்தல. வியாச மகரிஷி எப்படி தொடங்குறாரு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் பரபிரம்மனே நமக, ஓம் பிரம்மனே நமக, ஓம் பரமாத்மாவே நமக, அப்படி தொடங்கல. அப்ப தெளிவாக பாகவதம் முதல் ஸ்லோகம், முதல் வாக்கியமே தெளிவாக பறைசாற்றுகிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே பரம புருஷோத்தமன், பிரம்மனுக்கும் பரமாத்மாவுக்கும் அடைக்கலம், ஆதாரம். அந்த பிரம்மத்துக்கும் ஆதாரம், பரமாத்மாவுக்கும் ஆதாரம். அப்ப பகவானை பற்றிய பூர்ணமான உணர்வு, அவரை பூர்ணமாக முழுவதுமாக உணர்ந்தறிவது அவரை பரம புருஷோத்தமனாக, பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுளாக அவரை உணர்வதுதான் முழுமையான அறிவு. அப்ப இதுல பொருள் உரையில கிட்டத்தட்ட 10-12 பக்கங்களுக்கு பிரபுபாதர் வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. வலுவாக ஸ்தாபனம் செய்கிறார் அந்த ஸ்லோகத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில். நிறைய வேதங்கள்ல இருந்து, புராணங்கள்ல இருந்து உதாரணங்கள் எடுத்து வந்திருக்காரு, பூர்வாச்சாரிய விளக்கங்கள் எடுத்து வந்திருக்காரு. இப்படி பிரபுபாதா ரொம்ப அழகாக அந்த முதல் ஸ்லோகம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல்வேறு அர்த்தங்கள் உண்டு, நிறைய மீனிங் இருக்கு அந்த ஒரு வார்த்தைக்கும் நிறைய மீனிங். அதை வந்து அழகழகா பிரிச்சு பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையின் பேர்ல தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. சந்திரன் உதிக்கணும், சூரியன் உதிக்கணும், காற்று வீசணும், நெருப்பு செயல்படணும், நீர் இயங்கணும். இந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு புல் அசைனா கூட அவருடைய கட்டளை இல்லாம நடக்காது. ஜென்மாதியஷ்யதோ அண்மையா இதரத்தா சேத்து அபிஞத் ஸ்வராட், அவர் தான் முழு சூத்திரமானவன்னு பார்த்தோம். அப்படி அந்த முழு முதற்கவுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த பகவான் பிரம்மருக்கு நாலேஜ் கொடுத்தார், தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்தி அத்சூரேக எஸ் தேஜோ வாரின் மிருதா எதிவினிமயோ அத்திரி அத்திர திரிசார்கோ மிருஷா தாம்னா சேன சதா நிரஸ்தம் பூக்யம் சத்தியம் பரம் தீமகி. இந்த பரம் தீமகிங்கிற வார்த்தை காயத்ரி மந்திரம். ஸோ காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கலியுகத்துல இந்த காயத்ரி மந்திரத்தை யார்கிட்ட இருந்து பெறணும்,
எப்படி பெறணும் அது எப்படி உச்சரிக்கணும்னு தெரியல. என்ன பண்ணுறாங்க, எல்லாம் மொபைல் ஃபோனில் பாட்டாக போட்டு விட்றாங்க, அதை ரிங்டோனாக வச்சுக்கிறாங்க, அப்புறம் கோயில் திருவிழாலெல்லாம் கோயிலில் வந்து போட்டு விட்டுறாங்க, ஓம் ஓம் போர் போ சுவாகா அப்படின்னு ஓடுது இல்லையா. வெளியில் வந்து கோயில் திருவிழாலாம் போட்டு விட்டுறாங்க, அப்புறம் வீடுகளில் கூட அந்த காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மந்திரத்தை போட்டு விட்டுறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய மந்திரம் அல்ல காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்துக்கும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஹரே கிருஷ்ணாங்கிறது மகா மந்திரம், காயத்ரிங்கிறது பீஜ மந்திரம். ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் யுக தர்மம், இந்த யுகத்துக்கான தர்மம். அது யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம். இடம் நேரம் சூழ்நிலையெல்லாம் கருத்து கொள்ள வேண்டியதே இல்லை. இந்த இடத்துல சொல்லலாமா, இந்த நேரத்துல சொல்லலாமா, இந்த சூழ்நிலையில சொல்லலாமா, இந்த நபர் சொல்லலாமா, இடம் நேரம் காலம் நபர் எந்த ஒரு வேஷம் தோஷம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் உச்சரிக்கிறதுக்கு குலம் கோத்திரம் இடம் நேரம் காலம் சூழ்நிலை நபர்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது யுக தர்மம். இந்த யுக தர்மத்தை எல்லாரும் பண்ணிதாகணும், எல்லாரும் பண்ணிதாகணும். இதுக்குண்டான இந்த யுகத்துக்கான தர்மம் இது. கலுவத்தோ நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி. பகவான் கலியுகத்தில் நாம ரூபத்தில் வழிபடணும். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்தில் பகவான் நாம ரூபத்தில் அவதாரம் செய்திருக்காரு. கலியுகத்தில் கலியுகத்தோட தர்மம் அது. கலோதத் ஹரி கீர்த்தனா, கலியுகத்தில் ஹரி கீர்த்தனை பண்ணும். அதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவேகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. அப்ப கலியுகத்துல பகவான் நாமத்தை உச்சரிப்பதை தவிர, பகவான் நாமத்தை உச்சரிப்பதை தவிர, பகவான் நாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் மூணு தடவை சொல்லிட்டா அது அழுத்தம் திருத்தமா ஆணித்தனமா பதிவிட்டதா அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு கோர்ட்ல வந்து ஜட்ஜ் இருப்பார், அவர் ரெண்டு தரப்புல வாதம் நடந்துட்டு இருக்கு, ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், அதுக்கு மேல யாரும் பேசக்கூடாது, கம்ப்ளீட் சைலண்ட். அப்போ அந்த மூணு தடவை சொல்லிட்டா தெர் இஸ் நோ எனி ஆர்குமெண்ட், ஃபர்தரா எனி ஆர்குமெண்ட் கிடையாது. கண்ட்ரோல் வந்த ஜட்ஜோடைய கண்ட்ரோல் வந்தாச்சு. ரெண்டு தரப்புல பயங்கரமா வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜட்ஜ் உடனே அதை சுத்தி எடுத்தாரு, சுத்தி தானே வச்சிருப்பாரு, சுத்தி மாதிரி தான் வச்சிருப்பாரு, அதை டேபிள் தட்டுவார், ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், இது என்னுடைய கட்டளை கட்டளை கட்டளை, நிறுத்துங்க, இமிடியட்டா ஸ்டாப் பண்ணி ஆகும். அப்போ அங்கே ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஜட்ஜு வந்து அந்த ஃபோர் அந்த நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். அது போல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கலியுகத்தில் ஹரிநாமத்தை தவிர ஹரிநாமத்தை தவிர ஹரிநாமத்தை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. இது நாம் நாம் கலோ கல்மச நாசனம் ந பிர உபகாரம் சாக்ஷாத் சர்வ வேதேஷயே. எல்லா வேதங்களை எடுத்து பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் இதை தவிர ஒரு வழி கிடையாது இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். அப்போ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் யார் வேணாலும், ஜெய ஜெகநாத சுவாமிக்கு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லலாம். குளிச்சிருக்கிறோமா, குளிக்கலையா, பல்லு தேய்ச்சிருக்கிறோமா, தேய்க்கலையா, படுக்கை அறையில் இருக்கிறோமா, இல்லை பூஜை அறையில் இருக்கிறோமா, படுக்கை அறையில் இருக்கிறோமா, இல்லை பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோமா, ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறோமா, எந்த ஒரு தோஷமும் கிடையாது. இது ராத்திரி நேரமாச்சு சொல்லாமா, இல்லை பகல்ல தான் சொல்லணுமா, இல்லை வீட்டுக்குள்ளதான் சொல்லணுமா, வெளியில சொல்லலாமா, இந்த மாதிரி எந்த ஒரு சட்டத்திட்டமும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு பொருந்தாது. மகாமந்திரம் அது எப்போன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இஸ்கான் கோயிலுக்கு வந்தோம், ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வந்தோம். இஸ்கான் கோயிலில் வந்தோடனே பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம கையில் ஒரு மாலையை கொடுத்து ஜபம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன தீட்சை கொடுத்தாங்களா, இல்லை ஏதாவது கேட்டாங்களா, நீங்கள் எந்த குலத்துலேருந்து வரீங்க, நீங்கள் எந்த கோத்திரம், உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர், இதெல்லாம் கேட்குறாங்களா, ஒன்றும் இல்லை. யார் வந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் உயர்ந்த குலமோ பிறப்பால் உயர்ந்த குலமோ தாழ்ந்த குலமோ எதுவுமே பார்க்கறது இல்லை. அவங்க கோயிலில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபமாலை கொடுத்துறோம், ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்ல. அப்போ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறதுக்கு நமக்கு ஆரம்பத்தில் பக்தர்கள் மாலை கொடுத்துட்றாங்க. அப்படின்னா இந்த மகாமந்திரம் நம்மளை விடுவிக்கக்கூடியது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம்
நம்மளை பிற பிறப்புலேருந்து விடுவிக்க கூடியது. அப்போ அடுத்த கேள்வி வந்து என்ன வந்துடும், அப்போ குரு அவசியமா? ஏன்னா எனக்கு தான் நான் கோயிலில் போனேன்னு பக்தர்கள் மாலை கொடுத்துட்டாங்களே, நான் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போனேன், கோயிலில் போகணுன்னு எனக்கு ஜபமாலை கொடுத்துட்டாங்க, இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் பிறப்பு ஏற்படுந்து விடுபடலாம்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா நீங்கள் பிறப்பிறப்புலேருந்து விடுபடலாம், இதுக்கு நேரம் காலெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலகா ஏதா திருஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர் தயவமே திருஷம் இகாஜனி நானுராக. நாம் நாம் ஹாரி பகுதா, பகவானுடைய சக்தி முழுது ஒரு நாமத்தில் இருக்கு. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா கிருஷ்ணா அப்படி நாமத்தை உச்சரித்தோம்னா அந்த நாமத்துல பகவானுடைய சக்தி, நாம் நாம் அஹாரி பகுதான சர்வ சக்தி, அவர் சக்தி போல நாமத்துல வச்சிருக்காரு. அதை சொல்றதுக்கு தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலகா, இடம் நேரம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, எங்கனாலும் சொல்லலாம். ஏதா திருஷி தவ கிருபா, அவருடைய கருணையினால, பகவானுடைய கருணையினால, பகவானுடைய கருணையினால இந்த மகாமந்திரம் ஆத்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம் கோலோக விருந்தாவனத்தில் நடக்கிறது. அந்த கோலோக பிரேமத்தை தரக்கூடியது, பகவான் மேல கலங்கம் இல்ல தூய்மையான அன்பு, கிருஷ்ண பிரேமத்தை தரக்கூடியது ஹரிநாமம். அதனால ஹரிநாமம் சொல்றதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாட்டு நியமும் கிடையாது, நம்ம கோயிலில் வந்துடே மாலை கொடுத்தோம். அப்ப ஒரு பக்தர் கேட்கிறாரு, அப்படின்னா குரு தேவையா? நீங்க தான் மாலை கொடுத்துட்டீங்க, நாங்க ஜபிக்கிறோம், இந்த நாமம் ஜபிச்சாலே நான் பகவான்கிட்ட போயிடலாம்னு இருக்கு சாஸ்திரத்துல. யார் கலியுகத்துல நாம ஜபிக்கிறாங்களோ அவங்க பகவான்கிட்ட போவாங்கன்னு இருக்கு. இறைவனடி அடைஞ்சிடலாம், இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிடலாம். அப்ப குரு அவசியமா? அப்ப என்ன பதில் சொல்லுங்க? எனக்கு ஹரே கிருஷ்ணா கோயிலில் போய் மாலை கொடுத்துட்டாங்க, ஜபமாலை கொடுத்துட்டாங்க, ஜபம் பண்ண சொன்னாங்க, நீங்க எந்த குலமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கோத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, நீங்க நாம ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்ம வீட்டில இருந்து பக்தி பண்ணிக்கலாம், இல்லை கோயிலுக்கு வந்து வந்துட்டு போகலாம், ஆனா குருவை ஏத்துக்கணுமா? எதுக்கு அப்ப குரு? நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல பதிவிடலாம், டைப் பண்ணலாம். பக்தர்களே சொல்லி தர்றாங்க அப்ப எனக்கு குரு தேவையா? ஹரே கிருஷ்ண பிரபு, பிரபு நாங்க அந்த அளவுக்கு பியூரிஃபை இல்ல பிரபு, அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக நம்ம குருவ சார்ந்துதான் இருக்கும். நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பகவானுகிட்ட குரு தான் கொண்டு போய் சேர்ப்பாரு பிரபு. குரு அப்படின்னு இப்ப வந்து என்னன்னா, எனக்கு ஹரே கிருஷ்ணா கோயிலில் போனேன், இஸ்கானுக்கு போனேன், பக்தர்கள் வந்து நாம ஜபம் சொல்லி கொடுத்தாங்க, கிருஷ்ணரை பற்றி சொல்லித்தராங்க, பகவத்கீதை சொல்லித்தராங்க, என்னை வந்து வழி நடத்துறாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க பகவான்கிட்ட போயிடலாம்னு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு எதுக்கு குரு? வைஷ்ணவர் எல்லாருமே வந்துட்டு டிவோஷன் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா வைஷ்ணவர்களை பொறுத்தவரையிலும் மூணு வகையில இருக்காங்க இல்லையா, கனிஷ்டா மத்தியமா உத்தமா, இதெல்லாம் எந்த நெல்ல எடுத்துட்டு போறாங்க அதை பத்தி இப்போ அவசியம் இல்லை. எனக்கு நான் வந்து நாம ஜபிச்சா பகவான்கிட்ட போயிடலாம், அப்ப எனக்கு குரு தேவையா? அந்த நாமத்தை வந்துட்டு பிரம்மாண்ட பிரமித்த குணம் பிராகியவன் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாத் குரு மூலமா ஹரிநாமம் என்ன ஹரிநாமும் என்ன பிறப்பிறப்பு வச்சிருமே அந்த ஓகே. அப்போ ஹரே கிருஷ்ணா பிரபு பகவான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறாரு.
ஒருத்தர் நீங்க யாருமே சேட் பாக்ஸ் யூஸ் பண்ணாம மைக்ல பேசுறீங்க, அதனால எனக்கு வந்து ஃபாலோ பண்றேன். சரி சொல்லுங்க, ஒருத்தர சொல்லுங்க. பிரபு, எங்களுக்கும் நமக்கும் பக்தனுக்கும் பகவானுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பண்ணி கொடுக்கறது குரு தான் பிரபு. குருவானவர் தான் அதை செய்யக்கூடிய அதை செய்வாங்க பிரபு. நாங்க அந்த அளவுக்கு பியோர் இல்ல பிரபு, அதனால எங்களுக்கு நேரடியா பகவானுக்கிட்ட செய்யக்கூடிய ஜபமோ பிரசாதமோ எதுவும் கொடுக்க முடியாது. அது குரு மூலமாக தான் போய் சேரும். அப்போ விமலா சச்சி மாதா மாதாஜி லைன்ல இருந்து யாரோ பேசினாங்க, ஆன்சர் பண்ண வந்தாங்க, பேச முடியல. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. எப்படின்னா யாருக்குரிய என்னோட அறிவு கேட்டேன் இந்த பிரபு, எப்படி வீட்டுல வாகனம் இருக்கு, நம்ம வீட்டுல வந்து ஒரு மோட்டரோ காடியோ இருக்குது பிரபு, அத வந்து நம்மளோட அண்ணன் தம்பிகளும் யாரோ வந்து நமக்கு வந்து அதை ஓட்ட கத்து கொடுக்கலாம். சரி, ஆனா வாகனத்தை நம்ம வந்து ஒரு மெயின் ரோட்ல ஓட்டுறதுக்கு நம்ம ஒரு மாதிரி பள்ளிக்கு போகணும், அங்க வந்து அதை முறைப்படி கத்து கொடுத்து அதோட அந்த ரோடோட விதிமுறைகள் எல்லாம் கத்து கொடுத்து நம்ம நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்க ஓட்டலன்னு. அது போல பிரபு, நமக்கு வந்து நம்ம நம்ம ஹரே கிருஷ்ணா சென்டருக்கு போறப்ப நம்ம மூக்தபர்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாலை ஜப மாலை கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து காலத்துக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு நம்ம நேர்த்தியா செய்ய, அப்புறம் உள்ள அந்த கோட்பாடுகளை வந்து காட்டில மெதுமெதுமா ஆன்மீகத்துல ஆழமா கொண்டு போறதுக்கு நமக்கு ஒரு ஆன்மீக குரு மிக மிக அவசியம் பிரபு. ஓகே, தேங்க்யூ, மிக நன்றி. நீங்க எல்லாம் உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி. சோ இப்ப என்னன்னா, கடல் நீர் வந்து கரிக்கும், நம்ம டைரக்டா போய் குடிக்க முடியாது. அது வந்து ஆவியாகி மேகமா வந்து மழை பொழியும் போதுதான் அதை நம்ம எடுக்க முடியும். அது மாதிரி கிருஷ்ணரை வந்து நம்ம டைரக்டா தொடர்பு கொள்ள முடியாது, குரு மூலியமா தான் நமக்கு பிரபு. பகவானே இவன் வேண்டாம் முடியாது அப்படின்னு விட்டா கூட ஆன்மீக குரு வந்து நம்மள விட மாட்டாங்க, கரெக்டா கைப்பிடிச்சு கொண்டு போய் பகவான்கிட்ட சேர்த்துவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ, மிக்க நன்றி. இங்க எல்லாம் உங்க கருத்துக்களை பதிவிட்டமைக்கு. அப்போ ஹரிநாமம் சொன்னாலே நம்ம பகவான்கிட்ட போயிடலாம்னு சாஸ்திரத்துல இருக்கு. யார் ஒருத்தர் வந்து கலியுகத்துல ரொம்ப சிரத்தையோட குற்றங்களை தவிர்த்து ஹரிநாமம் சொல்றாங்களோ அவங்க பகவான்கிட்ட போலாம். ஆனா அந்த ஹரிநாமத்தை நம்ம எவ்வாறு பக்குவமாக செய்வது, எப்படி கிருஷ்ண உணர்வுல நம்ம முன்னேற்றம் அடையிறது, எப்படி பகவான் மேல அன்பு செய்யறது, அதற்கு குரு அதுக்கு தகுதி உள்ளவனாக. இப்போ நான் வீழ்ந்த ஆன்மா, நான் கட்டுண்ட நிலையில இருக்கேன், நான் எனக்கு நாமத்துல ருச்சி வரணும், நான் கிருஷ்ணவனுல முன்னேற்றம் அடையணும்னா எனக்கு ஒரு ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதல் வேணும். குருவோடைய வழிகாட்டுதல் இல்லாம நான் பக்தியில முன்னேற்றம் அடையிறது என்னுடைய முன்னேற்றம் ரொம்ப ஸ்லோவா ரொம்ப தாமதமாகும். அப்ப என்னை பக்தியில முன்னேற்றம் அடைய வைக்கிறது குருவோடைய உதவி தேவை இருக்கு. எப்படி விமலா சச்சி மாதாவுடைய நம்பர்ல இருந்து பிரபு பேசினாங்க இல்லையா, அந்த பிரபு சொன்ன மாதிரி நமக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு நிறைய பேர் கத்து கொடுக்கலாம், சிலர் வாகனம் வாங்கி கொடுக்கலாம், நமக்கு காரோ பைக்கோ யாராவது வாங்கி தரலாம், ஓட்ட கத்து கொடுக்கலாம். ஆனா அது சரியான முறையில அது அரசாங்கம் அங்கீகரிக்கணும்னா அதுக்கு நான் வந்து லைசன்ஸ் எடுக்கணும், உரிமை எடுக்கணும், உரிமை மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும். அப்பதான் இந்த கவர்மெண்ட்லோடைய இந்தியா கவர்மெண்ட் என்ன அப்ரூவ் பண்ணிருக்கு நான் வந்து வெஹிக்கிள் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப என்னுடைய அது வந்து அதிகாரப்பூர்வமாக நான் வந்து கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஓட்டுநரா இருக்கு, இல்லாட்டி முறையற்ற ஒரு ஓட்டுநரா இருக்கு. அது போலதான் சம்பிரதாயத்துல ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டுதல்ல அந்த உத்தமமான பக்தருடைய வழிகாட்டுதல பக்தி செய்யும் போதுதான் எனக்கும் கிருஷ்ணருள்ள முன்னேற்றம் ஏற்படும், நாமத்துல ருச்சி ஏற்படும். அதனாலதான் தினமும் நாங்க காலையில பாடுறோம், தினமும் கோயில் என்ன பாடுறோம், ஹரி நமா சுகே அபராதாபேஹாட்டா குருதேவ் கிருபா பிந்து தியா குரோயே தாசே ரிணாபிகா ஆதிக்கினா, குருதேவா உங்க கருணை இந்த தாசனு கொடுங்க. குருதேவ் கிருபா பிந்து தியா குரோயே தாசே ரிணாபிகாதிகீனா, குருதேவா உங்க கருணை எனக்கு வேணும். சகாலே சகானே பலதியா குரு நிஜமானே ஸ்பிருகீனா,
सकाले सन्माना कोरिते साकाती देखो नादा जाता जाता तभी तो हाय बो हरि नामा सुके अपराधा हवे का हाटा तभी तो हाय बो हरि नामा सुके எனக்கு ஹரிநாமம் சொல்ல சொல்லி பக்தர்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த நாமத்துல ருச்சி வேணுமே நான் அபராதம் இல்லாம பண்ணணுமே அதுக்கு உங்க கருணையை கொடுங்க தபி துஹாய் போ ஹரி நமா சுகே அபராதா கபி ஹே நோ கிருபா லபியே ஜா கீதாத ஹோ இபேனா உங்க கருணை இல்லைன்னா எப்படின்னா கீர்த்தனத்துல முன்னேற்றம் அடைய முடியும் தவ கருணே காண்டியா காண்டியா பிராணனரா கிபோரா உங்க கருணை இல்லைன்னா நான் செவத்துல போய் அந்த மண்டையை முடிச்சு முட்டி முட்டி இந்த உடலை மாய்ச்சிக்க வேண்டியதுதான் எனக்கு குருவோடைய கருணை கிடைக்கல அப்புறம் எப்படி நான் தூய்மையாக முடியும் நான் எப்படி நாமத்தை குற்றம் பண்ணி ஜபிக்க முடியும் எனக்கு நாமத்துல எப்படி வைராக்கியம் வரும் எனக்கு நாமத்துல எப்படி ருச்சி வரும் அப்ப அதுக்கு குரு அவசியம் அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் முதல் தீட்சை அதுக்கு பேர் ஹரிநாம் சொல்லுவாங்க அதுக்கு அது தீட்சைங்கிறது கூட ஹரிநாம் குருகிட்ட இருந்து மந்திரத்தை முறையாக பெறும் ஆரம்பத்துல பக்தர்கள்லாம் கொடுத்துட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் நம்மளை புனிதப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சீடன் ஆவதற்கான தகுதியை உருவாக்கு இப்போ நான் கோயில்ல வந்த உடனே பக்தர்கள் ஜபமாலை கொடுத்து ஜபம் பண்ண சொன்னாங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாத்தியமான குணத்துல வருவீங்க அப்ப இறைவனு தத்துவத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு வரும் அப்ப குரு அங்க உங்களுக்கு பாதிப்பார் அப்ப குருவோடைய போதனை உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்ப நீங்க பயிற்சி தொடங்கணும் பயிற்சியை தொடங்கி ஒரு நல்ல சீடுங்கிற தளத்துக்கு நம்ம முதல்ல உயர்த்திக்கணும் அப்புறம் குரு அணுகணும் அதுக்குதான் ஹரிநாமம் ஆமா ஃபர்ஸ்ட் வந்து குருகிட்ட போய் ஹரிநாமம் வாங்கிக்கணும் இப்ப நமக்கு என்ன பண்றாங்க நம்ம கோயில்ல வந்தோடனே பக்தர்கள்லாம் ஜபமாலை கொடுத்து ஜபம் பண்ண சொன்னாங்க அது சாதாரண மாலையில ஜபிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் ஆன உடனே நம்மளுடைய நடத்தை எல்லாம் பார்த்தாங்க பரவாயில்ல இவங்க கிருஷ்ண பக்தியில் ஆர்வமா இருக்காங்க புஸ்தகம் வாசிக்கிறாங்க சேவைகள் பண்றாங்க ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னா அந்த கோயில் தலைவரோ கூட உள்ள பக்தரோ என்ன பண்றாங்க நம்மளை குருகிட்ட அழைச்சிட்டு போறாங்க நீங்க வாங்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நல்ல சேவை பண்றீங்க கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய உங்களுக்கு வைராக்கியம் இருக்கு தீவிரமா இருக்கீங்க நீங்க கிருஷ்ண உணர்வு ரொம்ப விரும்புறீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்ப நான் உங்களுக்கு குருகிட்ட அழைச்சிட்டு போறேன் குரு உங்களை ஆசீர்வதிப்பார் அப்ப பக்தருடைய கருணினால குருகிட்ட வந்து சோ குரு என்ன கேக்குறாரு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிப்பீங்களா 4 விதமுறை கடைபிடிக்கிறீங்களா பிரபுபார் இயக்கத்துக்கு சேவை பண்ண தயாரா இருக்கீங்களா தென் ஹரிநாமம் ஹரிநாமம் கொடுக்குறாரு அப்போ குரு எடுத்துட்டாச்சு அதுக்கப்புறம் அடுத்து நடக்கூடிய இனிஷியேஷன் தான் செகண்ட் இனிஷியேஷன் 2வது தீட்சை பிராமண தீட்சை அப்பதான் காயத்ரி மந்திரம் கொடுப்பாரு பிராமண தீட்சை வந்து பிராமணங்கிற தகுதிக்கு உயர்த்திக்கணும் பிராமணனுக்கு உண்டான குணங்களை வளர்த்துக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க முதல் தீட்சை கூட்டிட்டு போனப்போ நீங்க வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ண தயாரா இருக்கீங்களா 4 விதிமுறை அப்ப முதல்ல ஒருத்தர் அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அடிப்படையில ஒரு மனுஷனாக எப்படி வாழணும் அப்ப நம்முடைய வேத கலாச்சாரம் வைதிக கலாச்சாரம் வேத வாழ்க்கை என்னன்னா குறைந்தபட்சம் இந்த 4 விதிமுறை கடைபிடிக்கணும் மது அருந்தக்கூடாது மாமிச பக்ஷங்களை சாப்பிடக்கூடாது தகாத உறவு பண்ணக்கூடாது சூதாடக்கூடாது அப்புறம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும் இது இது சாதாரணமா எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படி பண்ணிட்டு வரும்போது அவர் இன்னும் பக்தியில தன்னை உயர்த்தி கொள்ளும் போது அவர் பிராமணன்கிற தகுதி பிராமண தீட்சையை பிற தகுதி உடையவராகிறார் காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறதுக்கு தகுதி உடையவராகிறார் அப்ப குரு என்ன பண்றாரு சீடரை அழைத்து அவர் காதுல காயத்ரி மந்திரம் சொல்றாரு சீக்ரெட் ரகசியமானது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ரகசியமா தான் இருந்தது ஆனா சைதன்ய மகாபுரம் எல்லாருக்கும் கொடுத்தாரு பிகாஸ் இது யுக தர்மா ஆனா காயத்ரி மந்திரம் ரகசியம் அது சத்தம் போட்டு பாடுறது அதை சத்தம் போட்டு சொல்றது அது பண்ணா அது மந்திரத்தோடைய பிரயோஜனம் இல்லை சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி மந்திரத்தை பயன்படுத்தலைன்னா அது பிரயோஜனம் கிடையாது மந்திரோடைய சக்தி நமக்கு கிடைக்காது முதல்ல காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும்னா முதல்ல நான் ஒரு குருகிட்ட போகணும் இங்க சொன்ன மாதிரி தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா ஒரு உண்மையான ஆன்மீக குரு குரு சீட பரம்பரையிலிருந்து வர்றவர் சும்மா பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துருக்கிற குரு இல்ல இல்ல ஏதோ ஆசிரமம் வச்சிருக்கிறவர் அல்ல இவர் பெரிய ஆசிரமம் வச்சிருக்காரு பெங்களூர்ல ரொம்ப புகழ் பெற்றவரு கோயம்புத்தூர்ல ரொம்ப புகழ் பெற்றவரு இல்ல மலேசியால ரொம்ப புகழ் பெற்றவரு அப்படி இல்ல குரு குருங்கிறவர் அதன் அடிப்படையில் அல்ல நிறைய சொத்து வச்சிருக்காரா ரொம்ப பிரபலமா இருக்காரா புதுசு புதுசா யோக முறையெல்லாம் உண்டு பண்றாரா அவர் இல்ல குரு
சோ உண்மையான குருங்கிறவரு நம்மளை பௌதிக பந்தத்தையும் விடுவிக்க கூடியவரா இருக்கும். அவர் குரு சீட பரம்பரையில உண்மையான ஆச்சாரிய பரம்பரையில வரக்கூடியவரா இருக்கணும். அவர் பூர்வாச்சாரியுடைய வழிகளை பின்பற்றணும். குறிப்பா சாஸ்திர வேதியை பின்பற்றக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தரா இருக்கும். அதுதான் உண்மையான குருவுக்கான அடையாளம். அவர் அணுகணும். அவரை அணுகி பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அந்த குரு பிராமண தீட்சை தருவார். ஓகே, இவர் இவ்வளவு வருஷமா கிருஷ்ண பக்தியில சேவை பண்றாரு, தொடர்ந்து இவ்வளவு வருஷமா நாம ஜபிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் பொறுப்பான சேவைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால இவருக்கு இன்னும் கூடுதலான பொறுப்பு. அப்ப பிராமண தீட்சை வாங்கக்கூடிய பக்தருக்கு பொறுப்புகள் அதிகமாகும். ஏன்னா பிராமணா அப்படின்னு சமுதாயத்துல, பிராமணன்னா சமுதாயத்துல மிக உயர்ந்த பொறுப்பு வகிக்கிறவர், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். பிராமணாவுக்கு சமுதாயத்துல பொறுப்பு அதிகம். ஏன்னா சமுதாயத்தை அவர் தான் வழிநடத்தணும், மன்னரை வழிநடத்தணும், மன்னர் ஆளணும், இதுக்கெல்லாம் பிரெயின் மூளை பிராமணா. பிராமணோட திட்டப்படிதான் அதெல்லாம் நடக்குது. அப்படின்னா அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். அந்த தகுதியை வளர்த்துக்கணும்னா முதல்ல ஒரு உண்மையான குரு சரணாகதி பண்ணணும். அவற்றிருந்து காயத்ரி மந்திரத்தை பெற்றுக்கொண்டு அதை மூன்று வேளை மனசால தியானிக்கணும். ஸ்தாயான் ஸ்துவாம் தஸ்ய எஸ் ஸ்ரீ சந்தியாம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். சந்தியா நாமம் காலையில சூரியன் உதிக்கும் போது பிரம்ம முகூர்த்த நேரம், அதுக்கப்புறம் உச்சிக்காலம், அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமிக்கிறது, ரெண்டு ஜங்ஷன் இருக்கு. அந்த நேரத்துல குருவை நினைத்து கொண்டு அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். ஓம் போர் போஸ் மகான் மந்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து மனசுக்குள்ள ஜபிச்சு தியானிக்கணும். அதுல பர்ஃபெக்ஷன் ஆகும்போது அதனுடைய அந்த காயத்ரி மந்திரம், அந்த பீஜ மந்திரம் குரு கிட்ட இருந்து பெறும்போது அது முழுமையாக நமக்கு அதோடைய பிரயோஜனம் கிடைக்கும், ஆத்மீக முன்னேற்றம். அதான் பீஜ மந்திரம் இருக்கு. அதுல கிருஷ்ணருடைய மந்திரம் இருக்கும், சைத்தன்யமாப்படைய மந்திரம் இருக்கும், குருவுடைய மந்திரம் இருக்கு, அதெல்லாம் பீஜ மந்திரம் இருக்கும். அந்த பீஜ மந்திரத்தை சைலண்டா மனசுக்குள்ள ஒரு மைக் செட் போட்டு கூவக்கூடாது. குருகிட்ட போய் தீட்சை வாங்காம மைக் செட் போட்டெல்லாம் கூவக்கூடாது. அது மனசுக்குள்ள தியானிக்க வேண்டிய மந்திரம். நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை இந்த மாதிரி மைக் வச்சு எவ்வளவு வேணாலும் கத்தலாம், கத்தோ கத்துட்டு கத்தலாம், அது எல்லாருக்கும் பிரயோஜனம். பிகாஸ் அதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணா வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருமே பிராமணருக்கு தகுதி உயர்றது கஷ்டம், அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல இருக்கு. விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல பார்வதி மாதா மகாதேவட்ட கேக்குறாங்க, கேனோ பாயேன லகுனா, ஓ மகாபிரபு, ஓ பிரபு, நீங்க இந்த விஷ்ணுடைய 1000 நாமத்தை பத்தி எல்லாம் சொன்னீங்க, அதோட மகிமை பத்தி சொன்னீங்க, ஆனா என் குழந்தைகள் எல்லாரும் பண்ண முடியாது, 1000 நாமம் இருக்கு. ஓம் விஷ்வாம் விஷ்வ சத்காரோ பூத பவ்யபவத்ரு பூதகிருத் பூத பிரத்பாவோ பூதாத்மா பூத பாவனக பூதாத்மா பரமாத்மா முக்தானாம் பரமாகதி. இப்படி இது எல்லாராலும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சாப்பிட்றதே ஓடி போய் சாப்பிட்டுட்டு இருக்கான், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஓடிங்க, வண்டியில போகும்போது, கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் சாப்பிட்றான். ஏன்னா சாப்பிட கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவனு உட்கார வச்சு விஷ்ணு சாஸ்திரம் நாம சொல்லுனா சொல்லுவானா? அப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது வழி இருக்கா? நல்ல குழந்தைங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் புத்திசாலி குழந்தைங்க நல்ல குழந்தைங்க உட்காந்து சொல்லுவான், இதை சொல்ல முடியாதவன், புரிஞ்சிக்க முடியாதவன், வாழ்க்கையில பௌதிக வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கிறவன் அவன்லாம் என்ன பண்ணுவான், அவருக்கு என்ன வழி இருக்கு? கேனோ பாயேன லகுனா, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இந்த 1000 நாமத்தை சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப மகாதேவர் என்ன சொன்னாரு? ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாமவரான, ராமா என்ற இரண்டு அக்ஷரத்தை உச்சரித்த மாத்திரத்துல விஷ்ணுடைய 1000 நாமம் உச்சரிச்ச பலன். அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நீங்க மைக் செட்டு போட்டு கத்தலாம், பாடலாம், தலைகால் குத்திட்டு ஆடலாம். இந்த மாதிரி மைக் போட்டு கத்திட்டு இருக்க பாருங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. எவ்வளவு உரத்த குரல்ல பாட முடியுமோ பாடலாம், ஆனா காயத்ரி மந்திரத்தில் அப்படி பாட முடியாது. அது ஒரு இடத்துல உட்காந்து அமைதியா மனசுக்குள்ள தியானம் பண்ணணும். அதனால இது இதுல டிஃபரன்ஸ் இருக்கு, மகாமந்திரத்துக்கும் காயத்ரி மந்திரம் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரகசியமான மந்திரம் அது வந்து தீமகி, அதுதான் இங்க பிரம்மா ரிவீல் பண்றாரு, அது கிருஷ்ணர் தான். அந்த காயத்ரி மந்திரத்தால் வழிபடப்படுறவரு அவர் தான் அந்த பரம்பொருள் பரம புருஷோத்தமன் முழுமுதற் கடவுள். அப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் பெற்றுக்கொண்டு நாமம் ஜபித்து நம்மளை பக்குவப்படுத்தி தென் அடுத்ததுக்கப்புறம் த்விஜா இனிஷியேஷன், ரெண்டாவது பிராமண இனிஷியேஷன், அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அதுக்கு பக்தி சாஸ்திரம்லாம் படிக்கணும். ஏன்னா பிராமணா மீன்ஸ் பண்டிட், பண்டிதர் தான் பிராமணராக இருக்க முடியும். சும்மா பிறப்பால பிராமணன் அல்ல, இன்னைக்கு இந்த காலத்துல என்ன நினைக்கிறாங்க, பிறப்பால் பிராமணன் கிளைம் பண்றாங்க, அப்படி இல்லை. ஸோ இது சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கு,
ஜென்மனா ஜாயதே சூத்ரா, பிறப்பில எல்லாம் சூத்திரம் தான், பிறக்கும் போது யாரும் என்ன பூணு எல்லாம் போட்டும் பிறகு. சம்ஸ்காரா பவே த்வஜா, ஒரு குருகிட்ட போய் மந்திரோபதேசம் பெறும்போது இரண்டாவது பிறப்பு. அதனாலதான் உபநயனம் பண்ணுவாங்க, யக்யோபவீதம். 6 வயசு குழந்தைக்கு உபநயனம் பண்ணும்போது குருகிட்ட இருந்து காயத்ரி மந்திரம், பகவதி பிக்ஷாம் தேகி, குருவுக்காக பிக்ஷை எடுத்து அவர்கிட்ட இருந்து ரொம்ப பணிவோடு இந்த மந்திரத்தை பெற்றுக்கொடுக்கும். உபநயனம் யக்யோபவீதம் பூணூல் செரமணி, அப்பதான் ரெண்டாவது பிறப்பு த்விஜா, ரெண்டாவது பிறப்பு பிராமணா. ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா பவே த்விஜா, குருவிட்ட போய் மந்திரம் பெறும்போதுதான் ரெண்டாவது பிறப்பு. வேத பாட பவே விப்ரா, அவன் வேதம் படிக்கும் போதா பண்டிதன் ஆகிறான். பிரம்ம ஜானா திதி பிராமணா, பிரம்மத்தை உணர்ந்தவன், நான் இந்த சரீரம் இல்ல, நான் ஆத்மா, கிருஷ்ணர் வந்து பரபிரம்மம் அப்படின்னு பகவானுக்கு எனக்கு உறவு இருக்கு, நான் அவருடைய சேவகன்கிறத உணர்ந்தவர் தான் பிராமணன், உணர்ந்தவர் தான். அப்ப அந்த தளத்துக்கு நம்ம உயர்வுபடணும், அதுக்கு சரியான பயிற்சி இருந்தார். அதனாலதான் ஒரு குரு அணுகு, சாதுக்கள் தூய்மையான பக்தர்கள் அவங்க சங்கத்துல வந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்க, அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணும். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது படிப்படியா நானும் பிராமணங்கிற ஸ்தலத்துக்கு உயர்வேன். அந்த பிராமண தலத்தை உயர்ந்து பக்தி பண்ணும்போது அதனையும் கடந்து வைஷ்ணவன் என்ற கிருஷ்ண பக்தன் என்ற தூய்மையான நிலையில உயரும். அப்ப கிருஷ்ண பக்தன் வைஷ்ணவன், ஒரு வைஷ்ணவன்கிறவரு கிருஷ்ண பக்தன்கிறது இந்த வர்ணாசிரமத்துக்குள்ள அப்பாற்பட்டவர், அவர் எந்த வர்ணத்துக்கு கிடையாது, எந்த ஆசிரமத்துக்கு கிடையாது, இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் தான். வர்ண ஆசிரமங்கிறது ஒரு நிலை, ஒரு ஆசிரமம், ஒரு வர்ணம். ஆனா கிருஷ்ண பக்தன் அவருடைய ஸ்வரூபம். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம், செகண்ட் கேண்டோ 10th chapter text number 6, ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது ஸ்கந்தம், 10th அத்தியாயம் 6th ஸ்லோகம், முக்தி ஹித்வா அன்னதாரூபேன ஸ்வரூபேனவஸ்திதி. இப்ப முக்திங்கிறது என்னதுன்னா, முக்தினா சும்மா ஏதோ லைட்ல போய் மறைஞ்சறது இல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, முக்தினா அப்படியே இரண்டரை கலந்துருவாங்க, அவங்களுடைய தனித்தன்மை இழந்துருவாங்க, அதெல்லாம் முக்திங்கிறது. முக்தி என்பது ஜீவாத்மா முக்திக்கு பின்பும் தன் தனித்தன்மை இழப்பதில்லைன்னு கிருஷ்ணர் உறுதியா சொல்றார். பகவத்கீதா பாகவதம் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துது, ஜீவாத்மா இந்த உடலை விட்டாலும் அவன் தனித்தன்மை இழப்பதில்லை, முக்திக்கு பின்பும் அந்த தனித்தன்மை தொடரும். அப்ப எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, முக்தினா ஏதோ அப்படியே அந்த ஒளியோட போய் கலந்துருது, பிரம்மத்துல போய் கலந்துருது, சூன்யத்தோட போய் கலந்துருது, ஒளியோட ஒன்றாயிருது, அதல்ல முக்தி. முக்தி ஹித்வா அன்னதாரூபேன ஸ்வரூபேன, ஸ்வரூபம் ஜீவனுடைய ஸ்வரூபம். அப்ப ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னது, ஜீவேரே ஸ்வரூபகோய் கிருஷ்ணரே நித்யாஸ், ஜீவாத்மாவோட உண்மையான ஸ்வரூபம் கிருஷ்ணருடைய சேவகன். அதுதான் நம்முடைய ரியல் ஐடென்டிட்டி, நம்முடைய உண்மையான அடையாளம் என்னன்னா, நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன். அப்ப முத்திக்கு பின்பும் தொடரும் ஜீவனுக்கும் பரமனுக்குள்ள உறவு. அது பக்தர்களுக்கு வந்து முழுமையா அனுபவிக்கலாம். பக்தர்கள் பக்தி தோண்டு பயிற்சி பண்றதுனால இந்த உடலை விட்டதும் அங்கேயும் போய் ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை பண்ண போறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அங்க பண்ணிட்டு இருக்கோம், சேவை பண்ண போறோம். ஆனா இந்த யோகிகள் ஞானிகள் என்ன ஆயிடுறாங்க, அவங்க பிரம்மத்துல இருப்பான், அது ரொம்ப நாள் இருக்கும்போது திரும்பி விழுந்துருவான். ஏன் அறிவிந்தா கவிமுக்த மானினா தையஸ்து பாவா விசுத்த புத்தையா ஆரோக்கிய கிருச்சேன பதம் பதந்தியதா அநாதிரத சூஷ்ட அங்கீர. அப்ப பிரம்மத்துல போய் இருக்கிறவங்க முழுமையா இருக்க முடியாது, திரும்ப இங்க வந்துதாகணும், விழுந்துதாகணும். அதனாலதான் அந்த பாதை கஷ்டங்கிறார் கிருஷ்ணா, அது அது ரொம்ப கடினமானது, அது முழுமையானது அல்ல. கிளேஷோ அதிகரஸ்தேசம் அவ்யக்தா சத்தசேதசம், அந்த பாதை ரொம்ப கஷ்டம். ஆனா பக்தியோட செயலாற்றுவது ரொம்ப சுலபம், சுசுகம் கர்த்தும் அவ்யயம், மிக இனிமையானதும் அழிவற்றது. ஆனா என்ன நடக்குது, மாயா மாயாவோடைய பிடியில் இருக்கிறவங்க இப்படி நினைச்சுக்கிறாங்க. யாரெல்லாம் மாயாவோட பிடியில் இருக்காங்க, பௌதிகவாதிகள் மாயாவோட பிடியில் இருக்காங்க, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த புலன்பு தான் எல்லாமே இல்லையா, புலன்புமே எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அதுல இருந்து விரக்தி அடையிறவங்க, சே இந்த புலன்புத்துல சந்தோஷமே இல்லையே, இதுல ஆனந்தமே இல்லையே அப்படின்னு விரக்தி அடைறவங்க பிரம்மானந்தத்தை நோக்கி போறாங்க, தேடுறாங்க எங்க ஆனந்தம் இருக்கு, எங்க ஆனந்தம் இருக்கு அப்படி தேடி அந்த ஆனந்தத்தை தனக்குள்ள அனுபவிக்கலான்னு நினைக்கிறாங்க. எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு, நான் தாது நான் தாது, சோகம் சோகம், நான் தாது நான் தாது, எனக்குள்ள அந்த ஆனந்தம் எனக்குள்ள அப்படின்னு பிரம்மானந்தத்தை தேடுறவங்க இருக்காங்க. அதுவும் மாயதான், என்னது அது பகவான் மறந்து போயிரு, கம்ப்ளீட்டா மறந்தாச்சு. அப்ப உண்மையான ஆனந்தம் பூர்ணானந்தரான கிருஷ்ணரே சரணாகதி பண்பு, அந்த ஆனந்தம் பேரானந்தம்,
பிரேமானந்தம், அதுதான் பாகவதம் தருது. அப்ப மாயால யாரெல்லாம் இருக்காங்க? பௌதிவாதிகள் மாயால தான் இருக்காங்க, யோகிகளும் மாயால தான் இருக்காங்க, ஞானிகள் எல்லாம் மாயால. ஏன்னா அவங்க பகவான் விட்டாச்சு, மா யா இல்லாத ஒண்ணு போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஆன்மீக பாதையில வந்துட்டாங்க, பட் ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டாங்க. ஆனா கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தன், அவர் கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்று இருக்கிறதுனால பரமசத்தியமே பகவான் பிரம்மத்துக்கும் அவரது ஆதாரம், பரமாத்மக்கு அவரது ஆதாரம், அவர் அனைத்துக்கும் ஆதாரம், அவர் அனைத்துக்கும் ஆதாரம் என்று பரம புருஷோத்தமனி முழுமுதற் கடவுளாக சரணாகதி பண்றாரு. சோ பொருளுரையில பிரபா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, என்னது தாம்னா ஸ்வேனா சதா நிரஸ்த ஊக்யம் சத்தியம் பரம் தீமகி. பரம் சத்தியம், பரம சத்தியம் அவரு தான் சொல்லியிருக்கு. கிருஷ்ணரால், ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். அப்ப பக்தரை தவிர எல்லாம் மாயில மாட்டிட்டு, பக்தரையே மாயில மாட்டிக்க முடிய மாட்டுறதுக்கு மாய பக்தரும் பக்தரும் மாயில மாட்டின்ருவாங்க எப்போ? கிருஷ்ணர் மாதிரிதான். ஏ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயாசக்தி வெல்ல முடியாது அர்ஜுனா. தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏவை பிரபத்தியந்தே மாயாமே தான் தருது. அப்ப கிருஷ்ணரை சரணாகதி பண்ணிருந்தா தப்பிச்சுக்கலாம், கிருஷ்ணரை விட்டுட்டோம் மாயை பிடிச்சு. ரெண்டு சைட் பை சைடு இருக்கு, இந்த பக்கம் மாயா பார்த்துட்டே இருக்கு, இந்த பக்கம் கிருஷ்ணர் இருக்காரு. அப்படி அந்த பக்கம் திரும்பினா மாயா பிடிச்சது. அதனால கிருஷ்ண பக்தர் என்ன பண்றாங்க, தன்னை கிருஷ்ணுடைய சேவையில எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு, கிருஷ்ணாவுடைய சேவையில ஈடுபட்டுட்டே இருக்கிறதுனால அவங்க மாயிலிருந்து தப்பிச்சுக்கலாம். குருவுடைய கட்டளையை வந்து சிறை மேற்கொண்டு செயல்படுத்துறது, பக்தர் சங்கத்தை தவிர்க்காம இருக்கிறது, சத்சங்கத்தை தவிர்க்காம இருக்கிறது, சாஸ்திரங்களை தினமும் படிக்கிறது, பகவத்கீதா பாகவதம் கண்டினியூஸ் ரிப்பீட்டடா ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ சாஸ்திரம் படிக்கிறது, பக்தர் சங்கம், நாம ஜபம், குரு சேவா, குருவுடைய கட்டளையை ஃபாலோ, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஒரு பாதுகாப்பு. அதனால பக்தர் மாயில வீழ்ச்சி அடைகிறது ரொம்ப 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 வீழ்ச்சி அடைகிறது வாய்ப்பு குறைவு தான். அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா போதும், இதை விட்டு அந்த பக்கம் திரும்பிட்டா மாயா பிடிச்சிடும். ஆனா மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன் அவங்க செயற்கையான முறையில முயற்சி பண்றதுனால எனி டைம் மாயால விழுந்துருவாங்க. யோகிகள் ஞானிகள்லாம் ரொம்ப கடினமா முயற்சி பண்றாங்க, ஆனா விழுந்துருவாங்க. அந்த பாதையும் கஷ்டம், ஆபத்தானது, எப்பனாலும் வீழ்ச்சி அடைவாங்க. ஆனா பக்தனுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, தன்னை காப்பாத்திக்கலாம் மாயில, இல்ல மாயினுடைய பிடியிலிருந்து காப்பாத்திக்கலாம் அவரு. தேவர்கள் கூட மா முனிவர்களும் என்ன சொல்றாரு, ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். அப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க, பெரும் தேவர்களே மாயில மாட்டிருவாங்க, பெரும் மகா முனிவர்கள் பிருகு விஸ்வாமித்ரா சபோரி சௌபரி இந்த மாதிரி பெரும் முனிவர்கள் கூட விழுந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண அல்ப ஜீவராசின்னா என்ன பண்றது? இயற்கையின் முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவையாய் இங்க எல்லாம் மூணு குணத்துல நடக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்து இங்க காணக்கூடியதெல்லாம் மூணு குணத்துல நடந்துகிட்டு இருக்கு, அதுல இருந்து வெளியில வந்து பார்க்கணும். அப்படின்னா முதல்ல குறைந்தபட்ச சத்து குணத்துக்காவது வரணும். ரஜோகுணம் தமோ குணம் ஆபத்தானது. ததா ரஜஸ்தமோபாவ காமலோபா சேத்தையே சேத்த ஏதே அனாபிரதி சிதம் சாத்வே பிரசீததி. ரஜோகுணம் தமோகுணம் என்னைக்கு நம்மளை பந்தப்படுத்தக்கூடியதுதான், சத்துவகுணமும் பந்தப்படுத்தக்கூடியதுதான். ஆனா ஓரளவுக்கு ஆனா அந்த குணத்துல வந்தாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்கச ஜாயதே. முதல்ல ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு நம்ம கிட்ட. ததா ரஜஸ்தமோபா காமலோபா, காமம் பேராசை இதெல்லாம் நம்மளை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சேத்த ஏதே அனாவிருத்தி, அதை தொடர்ந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ணி அதை வென்று வரும்போது சாத்தி சிதம் சாத்வே பிரசீததி. சத்துவகுணத்துக்கு வந்து சத்துவகுணத்துல வந்து பக்தி தொண்டு செய்யும் போதுதான் ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக அப்படி ஜாய்ஃபுல் மூட் ஆனந்தமா அனுபவிக்கலாம் பக்தி. ஏகம் பிரசன்ன மனசோ பகவத் தத்துவ விஞ்ஞானம், அந்த பகவத் தத்துவத்தை புரிந்து கொண்டால் முக்த சங்கச ஜாய. இனி மாதிரி பெரிய கிடையாது பகவானுடைய உலகத்துக்கு, ரைட்? அப்போ குறைந்தபட்ச சாத்தியமான குணத்துக்கு வரும். அதுக்குதான்
பக்தர் சங்கம், நாம ஜபம், பாகவதம் எல்லாம் அப்படியே சாத்வீகமான குணத்துல பயிற்சி பண்ணி 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 சுத்த சாத்வீகம், பியூர் சாத்வீகம், கலப்படமில்லா பக்தி, கிருஷ்ண பக்தங்கிற தளத்தை, அதுதான் நம்ம கோல். நம்ம வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னா பக்தியில உயர்ந்த நிலை அடையணும், கிருஷ்ணன் மேல அன்பு, கிருஷ்ண பிரேமத்தை அடையணும், கிருஷ்ணனுடைய உலக அடையணும். அது ஒரே குறிக்கோள், அது ஒண்ணுதான். விவசாய ஆத்மீயா பக்தி ஏகேக குரு நந்தனா போக்கஸ்ட், அதுலதான் போக்கஸ், அதுலதான் குறிக்கோள். பகுஷாகாய் அனந்தாசிய புந்தியோ அபியவசாயினா. ஆனா உறுதியற்றவங்களுடைய குறிக்கோள் பல இதுல போய் விழுந்துருவாங்க. சிங்கிள் மைண்டடா ஏவம் பிரசன்ன மனசோ, சிங்கிள் மைண்டடா வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிராஜுவலா நம்ம ஆச்சாரியுடைய வழிகாட்டுதலால பக்தி எல்லாம் பக்குவமாக. ஹரே கிருஷ்ணா, ஜாயஸ்ல பிரபுபாதிக்கு. ஓகே சொல்லுங்க ப்ரோ, க்வெஸ்டின்?